தீர்ப்போம் கலங்கம் எல்லாரம் வளர்ப்போம் கடமை மறவோம் அவர் கடன் தீர்ப்போம் கலங்கம் எல்லாரம் வளர்ப்போம் எங்கும் சாந்தி நிலவ வேண்டும் உலகிலே சாந்தி நிலவ வேண்டும் ஆத்மசக்தி ஓங்க வேண்டும் உலகிலே சாந்தி நிலவ வேண்டும் எங்கும் சாந்தி சாந்தி எங்கும் சாந்தி சாந்தி எங்கும் சாந்தி தட் வாஸ் ஹரிணி my granddaughter daughter of dr r balasubramaniam it's been a great privilege to have our most respected APJ Abdul Kalam sir here. It's been a dream for us to bring him into our hospital. He has never been into the hospital. He came into the hospital about 14 years ago. At that time, he was a scientific advisor to the defense minister. And he came in at our invitation. We gave him an award called Personality of the Decade Award. 500 of the Coimbatoreans found for the first time he was a Tamilian. Nobody knew he was a Tamilian. He came into my room at that time and he had one masala dosa. That masala dosa was from Gauri Shankar, but still he remembered that. And then whenever he comes into KG Hospital, he gives us a lot of vibration. Sir, you give inspiration and you are a great personality. You are a Bharat Ratna. That's not important, sir. You are a great people's leader. You have been a president. Even after your presidency was over, you were considered as the president of India for many Indians. Joseph from Erode says, Sir, Kannala Pakodunga, Sir, Hal Kul Adamilana Paral, Kannala Pakun, Totu Pakun, Sir, Nalla Manizer Hale, Nalla Talever Hale, Undakum, Mavurum Talever, Nalla Manasakus on the Karan, Mandin Minder, Manizerul Manicum, Murti Siris, Kirti Peris, I'll not to Anglair Hale, Piruma Kale, and the European Council Le, and the Asaravaita Adinavina Tiramisali, among Solanga Muppo, the Varshatal in the Maru, speech and cater the lay. European Council President சொல்றார் அதுல இந்த பூங்குன்றனார் சொன்ன யாதும் ஊரே யாவரும் கேளிர் அந்த 3000 years ago the whole world is one village righteousness gives you the kindness in the family gives you equanimity and happiness and equanimity and happiness in the family produces rightness in the nation gives peace in the world எல்லாம் கை தட்டறாங்க 10 நிமிஷம் கை தட்டறாங்க ஒரு தமிழ் ஒரு ராமேஸ்வரத்திலேருந்து பிறந்து ஒரு ராஷ்டிரபதி பவனுக்கு போனேன் ஒரு சாதாரண பேப்பர் எடுத்து விற்று பணத்தை சம்பாதிச்சு ஒரு பிரசிடெண்டான ஒரு ஏபிஜே அப்துல் கலாமே பார்க்கறதுக்கு லெட் மை பிரெயின் ரிமூவ் த பெயின் அவர் எழுதி கொடுத்த தாரக மந்திரம் என்ன பண்ணுறீங்களோ தெரியாது டாக்டர் ஜிபி வெளியே போகும்போது எல்லா பேஷண்ட்ஸுக்கும் ப்ரிவென்டிவ் மெடிசின் சொல்லிக் கொடுங்க பழையபடி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தார் இன்றைக்கு அவர் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் நிறைய லேட் ஆனதுனால சீக்கிரம் முடிங்க அப்படின்னாரு இருந்தாலும் கூட எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே வந்திருக்கும் எங்கள் பெரும் தலைவர் வைஸ் சான்சலர் திரு மயில்வாகனன் நடராஜன் ரொம்ப ஃபேமஸ் அவரை பற்றி நிறைய பேசிட்டேன் அவரோட அப்பா பெரிய எம் நடராஜன் சொல்லிட்டு பெரிய ப்ரொஃபஸர் ஆஃப் ஆர்த்தோபேடிக் சர்ஜரி எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ஒரு ஆர்த்தோபேடிக் சர்ஜனாக இருந்தவர் கலைஞர் கருணாநிதிக்கு அவர் ஆர்த்தோபேடிக் சர்ஜன் அவர் கைத்தொட்ட இடமெல்லாம் பொன்னான கை அவருக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான அவார்டு கொடுக்க போகிறோம் அவர் மாதிரி ஒரு வைஸ் சான்சலர் கிடையாது 7 வருஷத்தில் 7வது வைஸ் சான்சலர் தி மோஸ்ட் டைனமிக் வைஸ் சான்சலர் ஒரு 500 காலேஜஸ் மேனேஜ் பண்ணுறார் இரவு பகல் தூங்குறதில்லை இந்த மாதிரி வைஸ் சான்சலர் கிடைச்சது கிடையாது எவ்வளவோ வைஸ் சான்சலர்லாம் சாதாரண வைஸ் சான்சலராக இருந்து ரிட்டையர் ஆகும் பொழுது இவர் பண்ண சாதனைகளை பார்க்கும்போது எங்களுக்கு வியந்து பாராட்டு இவருக்கு 3 டாக்டரேட் கிடச்சிருக்கு 8 புஸ்தகம் எழுதியிருக்காரு 24 இன்டர்நேஷ்னல் பேப்பர் எழுதியிருக்காரு இவருடைய திறமைகளை படிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ஆகினாலும் படிக்க முடியாது பயனியரிங் ஒர்க் இன்வென்ஷன்ஸ் இஸ் இன்வென்டட் அ கஸ்டம் மேட் மெகா ப்ராசஸஸ் ஃபார் கேன்சர் பேஷண்ட்ஸ்
He has honorary doctorate from many universities abroad. The British Orthopedic Surgeon, Korean Orthopedic Association, Japanese Orthopedic Association, B.C. Roy Award, National Award for the Welfare of the Disabled, Padma Shri Award, moon award yum president ah irukkum bolude thiru APJ Abdul Kalam kitta vaangiya ore vice chancellor. Government hospital la bone bank undakinar avarku inda KG Foundation sarvil ஒரு அற்புதமான அவார்டு கொடுக்கிறோம். அது ஐயா அவர்கள் மூலமாக. எங்கள் அழைப்புக்கு இணங்க இங்கே வந்திருக்கும் ஏபிஜே அவர்களுக்கு அசோக் பக்தவத்சலம் அவர்களை பொன்னாடை போற்றி வரவேற்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அசோக் பக்தவத்சலம் அவர் ஏற்பாடு செய்திருந்த சாஃப்ட்வேர் எக்கனாமிக் ஜோன், சரவணம்பட்டியில் சாஃப்ட்வேர் எக்கனாமிக் ஜோன் பண்ண பிரம்மாண்டமான வேலைகளை பார்த்து, என்ன சார் உங்கள் பையன் ரத்தம் தாட்டா மாதிரி பிர்லா மாதிரி பண்ணுறாங்க சார், எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் சார் அப்படின்னு. பெரியவர்கள் ஆசீர்வாதத்துக்கு முக்கியமாக இன்றைக்கி ஹரிணிக்கு ஆசீர்வாதம் கிடச்சின்னா அவர் பெரிய டாக்டராக போகிறார். ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி இன்றைக்கி எடுத்துகிட்ட ஒரு சப்ஜெக்ட் பேர் ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி. சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறாங்க சார், சிகரெட் பிடிக்கிறாங்க சார். என்னப்பா சிகரெட் பிடிக்கிறியே, சிகரெட்டில் ஒரு முனையில் தீ எரியுதே, இந்த தீ எரியுதே, இந்த தீ எரியுதே, இன்னும் ஒரு பக்கம் தீ எரியுது, ஒரு பக்கம் கொள்ளி, இன்னொரு பக்கம் ஸ்டூபிட் இடியேட் இருக்கானே அப்படின்னு கேட்டேன். டிவியில் பேசினேன் சார், யூடிவிலையும் பாலிமர் சேனல்லையும் வந்திருக்காங்க சார். இந்த யூடிவி பாலிமர் சேனல் நேயர்கள் ஒரு 200,000 பேர் பார்த்துட்ருக்காங்க சார். இங்கே ஒரு 100 பேர்த்து கூட உட்கார்ந்து கிடமில்ல சார் இந்த கதை சார். என்னப்பா நீ 29 வயசு, நீ ஆட்டோ ரிக்ஷா கார் டிரைவருங்கிற, சிகரெட் பிடிக்கிறியே, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு சார், ரெண்டு குழந்தை இருக்குது சார்னா. என்னையாவது ஒரு பக்கம் தீ எரியது, இன்னொரு பக்கம் ஸ்டூபிட் இடியேட் இருக்கிற, கீழே விடு, உன்னை நம்பி இருக்கிறாங்கள ஃபேமிலி, நீ நடுவலையில் விட்டுட்டு போயிட்டேன் என்ன ஆகுறதுன்னு கேட்டேன். அடுத்த நாள் சார் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, சார் நான் தான் சார் அந்த ஸ்டூபிட் இடியேட், அது நல்லது பண்ணி கொடுங்கன்னு சி பாலசுப்ரமணியத்தோட சொல்லி ஆஞ்சியோகிராம் பண்ணி ஸ்டென்ட் போட்டேன் சார். மக்களுக்கு நல்வழி சொல்லிக் கொடுக்கறதுக்கு தலைவர்கள் கிடையாது. நல்வழி சொல்லிக் கொடுக்கும் அதாவது மாரல் சயின்ஸ்னு சொல்லி நாமெல்லாம் படிக்கும்போது பண்ணி கொடுத்தாங்க சார். இப்போ 2-3 ஸ்கூலில் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க சார். மாரல் சயின்ஸ் சொல்லிக் கொடுக்குற ஒரு மாரல் சயின்ஸ் டீச்சர் அவர். லஞ்சம் வாங்காதேன்னு சொன்னால் குழந்தைகிட்ட சொல்லி, உங்கள் அப்பா அம்மாட்ட லஞ்சம் வாங்கின பணத்தில் எனக்கு கிஃப்ட் வேண்டாம், லஞ்சம் கொடுக்காத, லஞ்சம் வாங்க வேண்டாம்னு சொல்லி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறார். இது மாதிரி ஒரு 15 கோடி மக்களை சந்திச்சிருக்கார் 10 வருஷத்தில். இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், நான் அவரை பாராட்டுறேன்னு நினைக்காதீங்க. என்னுடைய ஒரு அவன் என்ன சொன்னேன்னா, சார் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் சார் அப்படின்னு. பிரசிடென்ட் இல்லை சார், நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி என்னுடைய உதயபூர்மான முருகப்பெருமான கும்பிட்றேன். இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு பிரசிடென்ட்டை விட பிரைம் மினிஸ்டர் தான் இந்த நாட்டை வாழ வைக்க முடியும். நீங்களும் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. ப்ரேயருக்கு இல்லாத பவரே கிடையாது. அடுத்ததாக இங்கே ஒரு 11 டாக்டருக்கு அவார்டு கொடுத்துருக்கோம். எந்த ஹாஸ்பிட்டலும் பிரமாதமாக நடக்கணும்னா டாக்டர்கள் இல்லாமல் நடத்த முடியாது. அதுவும் சம்பளத்துக்காக வாங்குகிற டாக்டர்கள் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது. என்ன சார் எங்கே போனாலும் பேரை சொல்லி கூப்பிட்றீங்களேன்னு ஐயா எனக்கு கேட்டாங்க. எல்லோரும் வைபவின்னா வைபவி, முத்துன்னா முத்து, சயானி சயானி பேர் சொல்கிறேன் சார். அவங்கெல்லாம் இருக்கிறனால தான் இந்த ஹாஸ்பிட்டலில் எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற 850 பேர் தெரியும். 1146 பேரில் 850 பேர் தெரியும். பேர் தெரியறதுனால தான் அவங்க எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எங்கள் சார்பில் ராஜ் இந்த கேஜி ஃபவுண்டேஷன் சார்பில் இந்த ப்ரெஸ்டீஜியஸ் டாக்டர்ஸ் அவார்டு கொடுக்கணும். தேர் ஆல் டேலண்டட், டெடிக்கேட்டட், பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி, சிம்பத்தட்டிக், எம்பத்தட்டிக், அஃபபிள் டாக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டாக்டர் இஸ் கபிசூர் சிங் ஃப்ரம் கார்டியாக் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் ஃப்ரம் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். பெரிய நீங்கள் ஒரு கை தட்டி அவங்களுக்கு வரவேற்பா. சார் குடும்பம் அது வாங்க டாக்டர் வாங்க, அவார்டு கையில் கொடுக்க போகிறீங்க சார். அவ்வளோதான் சார். ரேடியாலஜிஸ்ட் ஹார்ட் அட்டாக்கை கண்டுபிடிச்சார். 5000 பேத்துக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்து கண்டுபிடிச்சார். இந்த 128 ஸ்லைஸ் சிடி ஸ்கேனை பிரபலிய படுத்தினரே கபிசூர் சிங். தேங்க்யூ டாக்டர் கபிசூர். இப்படியே போங்க டாக்டர் கபிசூர். திஸ் வே. நெக்ஸ்ட் இஸ் சாந்தகுமார், பல்மனாலஜிஸ்ட் ஃப்ரம் ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் பாம்பே. நுரையீரல் தொந்தரவுகளை கண்டுபிடிக்கிறார். இன்டர்வென்ஷனல் பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் உடுமல்பேட்டில் வந்திருக்கார். அவங்க அப்பா கூட இங்கே வந்திருக்கார். அப்பா எந்த இல்லைங்க, எவ்வளோ சந்தோஷம். ஒரு டீச்சர் சார், ஒரு ஹெட் மாஸ்டர் சார். வாங்க டாக்டர். ராஜேஷ் சங்கர் ஐயர், இந்தியாவிலேயே 8 பேர் தான் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் 2 பேர் தான் இருக்காங்க. இந்த ஃபிட்ஸ் வந்து இந்த காக்கா வலிப்பு வர்றவங்களுக்கு வைத்தியம் பண்ணுற எபிலெப்டாலஜிஸ்ட். ஸ்ரீ சித்ரா மெடிக்கல் சென்டர்லேருந்து இங்கே வந்து ஒரு 500 பேருக்கு நல்ல வைத்தியம் பண்ணியிருக்காங்க சார் ஒரே வருஷத்தில்.
வாங்க டாக்டர் இப்படி வாங்க டாக்டர் ஜெய் ஷகீலா 15 வருஷம் கேஜி ஹாஸ்பிட்டல்ல வர்க் பண்ணிட்டு ஒரு 10,000 பேஷண்ட்ஸை காப்பாத்திருக்காங்க ஜெய் ஷகீலா 10,000 பேஷண்ட்ஸ் ராத்திரி பகல் சார் ஒரு அற்புதமான பெண்மணி சார் அவரும் அந்த டாக்டர் கவிதாவும் சேர்ந்து நிறைய பேர் காப்பாத்திருக்காங்க சார் செல்வகுமார் பம்பாயிலேருந்து அனஸ்தீசியாலஜி படிச்சுட்டு வந்து 40,000 பிரெயின் சர்ஜரியை அனஸ்தீசியா கொடுத்துருக்காரு சார் பழைக்க வைக்கிறதுக்கு டாக்டர் எம் நடராஜனுக்கு உதவிகரமாக இருந்திருக்கார் சார் அசோக் ஹரிஹரன் இங்கிலாண்டில் வேலை பண்ணிட்டு 10 வருஷம் இருந்து நிறைய பணம் பண்ணிட்டு இங்கே வந்துட்டார் சார் இங்கே இங்கே வந்து நான் ரெசிடென்ட் இண்டியன்னா நான் ரிட்டர்னிங் இண்டியன் இவர் வந்து இன்டென்சிவ்ல நிறைய வேலை பண்ணுறார் சார் பாலகிருஷ்ணன் யூராலஜிஸ்ட் இவரும் இங்கிலாண்டில் 12 வருஷம் சார் இங்கே வந்து டாக்டர் விபிஎஸ்கோட சேர்ந்து 600 பேருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்கார் சார் அற்புதமான மனசு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நீலகிரிக்கார் சார் படகா சார் பேசுகிற லாங்குவேஜ் நல்லா டான்ஸ் ஆடுவார் சார் படகா டான்ஸ் நல்லா இருக்கும் சார் பாலகிருஷ்ணன் இஎன்டி சர்ஜன் இவரும் இங்கிலாண்டுலேருந்து வந்திருக்கார் சார் இவரும் உடுமல்பேட்டை சார் ஒரு 10,000 இஎன்டி சர்ஜரி பண்ணி உண்மையை சொல்கிறேன் 10,000 தப்பாக சொல் உண்மையிலேயே 10,000 பேருக்கு இஎன்டி ஆப்ரேஷன் பண்ணிக்கார் சார் பாலகிருஷ்ணன் சார் காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க வைக்கிறார் சார் வெளிவாங்க ஸ்ரீலதா சார் மேடம் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பாங்க சார் வேலையும் அழகாக இருக்கும் சார் அனஸ்தீசியாலஜிஸ்ட் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் சார் மயக்கம் மயக்குனர் திலகம் சார் அந்தமா வாங்க மேடம் வாங்க சுதா அல்ட்ராசோனாலஜிஸ்ட் சார் அல்ட்ராசவுண்ட் மிஷினில் வச்சுட்டு இந்தம்மா அந்த குழந்தைகள் 2 குழந்தை இருக்கா 3 குழந்தை இருக்கா கேன்சர் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற ஸ்பெஷாலிட்டி சார் எம்எஸ்சி அல்ட்ராசோனாலஜி வாங்க மேடம் வாங்க வாங்க மேடம் அருண்குமார் சார் இவர் டென்டல் டாக்டர் சார் மேக்ஸுலோ ஃபேஷியல் சர்ஜன் சார் அடிபட்டு முகமெல்லாம் உடஞ்சி போகிற சுக்கு நூறான அந்த முகத்தையெல்லாம் சரி பண்ணுற சிகிச்சை சார் மேக்ஸுலோ ஃபேஷியல் காஸ்மெட்டிக் சர்ஜன் அருண்குமார் சார் அடுத்தது சார் மேனேஜர் சார் ரொம்ப அற்புதமான 6 மேனேஜர் சார் அது ஒன்று நிறுத்திக்கிறேன் மேனேஜர் சுகந்தா சுகந்தா ராணி ரோஜாமணி வசந்தாமணி பத்ரம்மா தேவராஜ் 35 வருஷம் சார் இந்த மாதிரி தான் சார் ஆஃபீஸ் மேனேஜர் எல்லாத்துக்கும் செக் போட்டு பணம் கொடுக்குறம்மா சார் சுகந்தா ராணி சார் இந்த மாதிரி ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்க்கு டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் சார் இந்த பொண்ணோட பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி சண்டிகரில் சேர்ந்திருக்கான் சார் அடுத்தது ரோஜாமணி சார் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் சார் நான் அழகாக நகையெல்லாம் போட்டு வந்துக்கிறேன் இதனால் இது எங்கள் கண்ணிலே காமிக்கல வெல்னஸ் ஸ்பெஷலிஸ்ட் சார் வராமல் தடுக்கம் ஸ்பெஷலிஸ்ட் சார் அதாவது சார் வியாதி வராமல் தடுக்கிற சார் ப்ரிவென்டிவ் மெடிசன் வசந்தாமணி சார் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸ் சார் எங்கிட்ட 35 வருஷம் ஒர்க் பண்ணுறா சார் ஒரு பையன் ஆஸ்திரேலியா ஒரு பையன் சிங்கப்பூர் சார் நம்ம இங்கே இன்னும் ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க சார் அடுத்தது பத்ரம்மா சார் ரொம்ப பத்திரமாக எங்கள் பணத்தையெல்லாம் பத்திரமா பார்க்குறம்மா சீஃப் கேஷியர் சார் அவங்க ஹஸ்பண்டு வேலுசாமி எங்கள் ஜென்ரல் மேனேஜர் சார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க சார் வேலுசாமியும் பத்திரமா காதல் திருமணம் சார் தேவராஜ் சார் 3 லட்சம் பேர்த்துக்கு பிளட் செக்அப் பண்ணியிருக்கார் சார் அவர் டிபார்ட்மெண்ட் அற்புதமான என்ஐபிஎல் சர்டிஃபைட் டிபார்ட்மெண்ட் சார் தேங்க்யூ டாக்டர் ரொம்ப சந்தோஷம் சார் குரூப் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு நான் உட்காந்துக்கலாம் சார் பின்னால் கரெக்டாக இல்லைங்க ஒரே நிமிஷம் குரூப் ஃபோட்டோ எடுங்க ஒரே நாளில் 11/6/17 பேர்த்துக்கு அவார்டு கொடுத்த எங்கள் நன்றியை ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் பிரசிடென்ட் ஐயா கிட்டே அவார்டு வாங்கிறது சாமானியம் கிடையாது ஐயா அவர்கள் ஒரு 200 பேர்கிட்ட ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க குழந்தைகிட்ட 200 பேருக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் பண்ணேன் அவருக்கு நகரதுக்கே மனசில்லை போலீஸ்காரில் தான் இழுத்துட்டு வந்துட்டாங்க வெளியே கையவே எடுத்துருவாங்க போல சார் முடிஞ்சு போச்சு சார் அடுத்த அடுத்து பேசுகிறேன் ஒரே நிமிஷம் சார் உங்களை வரவேற்றேன் சார் என்ன இது அவார்ட்ஸ் கிவன் ரிலீஸ் ஆஃப் புக் இன் இங்கிலீஷ் ஐ ஹவ் ரிட்டன் அ புக் இன் தமிழ் கால் இதயம் ஒரு கோவில் அந்த புத்தகத்தை இங்கிலீஷில் மாற்றுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணவர் ஹிந்து ராம் அண்ட் இந்தியன் எக்ஸ்பிரஸ் மிஸ்டர் பிஎஸ் கோபாலன் அதை ஐயாவுக்கு அனுப்பி அவர் ஃப்ளைட்டில் வரும்போது அதை படிச்சுட்டு வந்ததாக கேள்விப்பட்டேன் ஹெல்த்தி ஹார்ட் ஃபார் லைஃப் நிறைய பேர் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு தமிழ் படிக்க தெரியல அந்த புக்கை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணும்போது நான் கேட்டுக்கொள்கிறேன் சார் ரிலீஸ் ஆஃப் இங்கிலீஷ் புக் டைட்டில் ஹெல்த்தி ஹார்ட் சார் புது சார் உங்கள் ஃபோட்டோகிராஃப் போட்டு ஒரு புக்கு மாதிரியே போட்டு சார் உள்ளது இவருக்கு எங்கள் வைஸ் சான்சலர் ஒரு புக் நீங்கள் பார்க்கல ஒன்று தேங்க்யூ சார் தேங்க்யூ நல்ல போட்டோ
So the last item of the program is சார் நீங்கள் பேச விரும்புகிறீங்க மயில்வாகன் நடராஜன் அவர்கள் நேரம் காலம் கருதி தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பாச அழைக்கின்றார்கள் தர்மவீரா கே கோவிந்தசாமி நாயுடு இந்த ஆஸ்பத்திரியை உருவாக்கினார் சார் இதில் வருதுமா இல்லையா கொடுங்க கே கோவிந்தசாமி நாயுடு அவர் எங்கள் அப்பா அவருக்கு ஏழு குழந்தைகள் கண்ணப்பன் ஒருத்தர் வந்திருக்கார் அவர் என்னுடைய தம்பி என்னுடைய அம்மா ருக்மணி அம்மாள் சித்தி சீதாலட்சுமி அம்மாள் ஏழு பேர்த்துக்கு ஒரு சாதாரண கிராமத்திலேருந்து பிறந்து வளர்ந்து எங்களுக்கு உந்துதல் கொடுத்த எங்கள் அப்பாவுக்கு இந்த சமயத்தில் நன்றி சொல்லணும் அந்த அம்மா இல்லாத சமயத்தில் எங்களுக்கு அம்மாவாக இருந்து அப்பா இல்லாத சமயத்தில் எங்களுக்கு ஒரு உந்துதல் கொடுத்த எங்கள் ரோல் மாடல் எங்கள் ஃபிலாசபர் எங்கள் கைட் திரு ஏபிஜே அப்துல் அல் கலாம் அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொள்கின்றேன் அவரை பேசி அழைக்கின்றேன் கொஞ்சம் ஸ்டெப் சார் நண்பர்களே உங்கள் எல்லோருக்கினுடைய வணக்கம் டாக்டர் ஜி பக்தவசலம் மை ஃப்ரெண்ட் சேர்மன் கேஜி ஹாஸ்பிட்டல் டாக்டர் மயில்வாகனன் நடராஜன் வைஸ் சான்சலர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜி ஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஸ்ரீ அசோக் பக்தவத்சலம் அவந்திகா அண்ட் ஆல் யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஐ டுக் லாட் ஆஃப் டைம் டு கம் ஹியர் பிகாஸ் ஐ வாஸ் இன் அ வில்லேஜ் அண்ட் டு ரீச் ஹியர் இட் டுக் லாட் ஆஃப் டைம் ஃபார் 50 கிலோமீட்டர் ஸோ நண்பர்களே கேஜி ஹாஸ்பிட்டலின் இருதயத்தை பாதுகாப்போம் என்ற உன்னதமான வருமுன் காக்கும் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்கு மகிழ்ச்சி மனித வாழ்விற்கு இருதயம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து பார்க்க வேண்டும் இருதயம் மனித நல்வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாகும் இருதயம் சிறப்பாக பணி செய்ய நம் வாழ்வில் நல்லொழுக்கம் மிகவும் அவசியம் நல்லொழுக்கம் இருந்தால் நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல எண்ணங்களை தினமும் பெற்றோர்கள் குழந்தைகளுடன் குழந்தைகளுக்கு பிடித்த விதத்தில் பகிர்ந்து கொண்டால் இருதயம் மகிழ்ச்சியடையும் அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலை குடும்பத்தில் நிலவினால் வாழ்வில் மகிழ்ச்சி தவழும் வாழ்வில் மகிழ்ச்சி தவழ்ந்தால் மனதில் அமைதி பிறக்கும் அமைதியான மனது இருந்தால் நம் உடலின் நல்ல அமிலங்களை சுரந்து நம் உடலை பாதுகாக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை மக்கள் அனைவரும் உருவாக்கி கொண்டால் நம் வாழ்வு சிறக்கும் அதோடு மட்டுமல்ல காலை எழுந்தவுடன் மன மகிழ்ச்சியுடன் தினமும் ஒரு மணி நேரமாவது தொடர்ந்த நீடித்த உடல் உழைப்பு செய்ய வேண்டும் குறைந்தது 30 நிமிடங்களாவது சீரானம் நடைபயிற்சி செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல மிகவும் முக்கியமானது நேரம் தவறாமல் சரியான நேரத்தில் நல்ல சத்தான உணவை சரியான அளவில் அவரவர் உடலுக்கு ஏற்றாற்போல் உண்ண வேண்டும் அப்பொழுதுதான் இதயம் மனிதனை வாழ்த்தும் இப்படி பல லட்சக்கணக்கான இதயங்கள் இன்றைக்கு டாக்டர் கேஜி பக்தவசம் அவர்களது முயற்சியால் தொடக்கப்படும் இந்த ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி ப்ரோக்ராம் மூலமாக கேஜி பக்தவசம் அவர்களை வாழ்த்தும் அவருக்கும் கேஜி மருத்துவமனைக்கும் அதன் மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் இதயம் ஒரு கோவில் ஹெல்த்தி ஹார்ட் என்ற புத்தகம் மிகவும் புரியும்படியும் இதயத்தை பற்றிய அனைத்து விவரங்களையும் கொண்ட அற்புதமான எழுதியுள்ளார் அவருக்கு எனது வாழ்த்துக்கள் நண்பர்களே ஐ எம் டிலைட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் த இனாக்ரேஷன் ஆஃப் த ப்ரிவென்டிவ் கார்டியாலஜி ப்ரோக்ராம் ஆர்கனைஸ்ட் பை கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் ஐ எம் ஹாப்பி திஸ் அஸ் ஹாப்பி தட் அஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் கேஜி ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரப்போசிங் டு ஸ்க்ரீன் 2 lakh ஸ்கூல் சில்ட்ரன் ஆஸ் ஸ்டடிங் இன் கார்பரேஷன் முனிசிபல் ஸ்கூல்ஸ் இன் கோயம்புத்தூர் இன் ஒன் இயர் ஃபார் ஹார்ட் செக்அப் அண்ட் கன்ஜினிட்டியல் ஹார்ட் டிஸ்பெஃபெக்ட்ஸ் ஆல்சோ இட் ப்ரப்போஸ்ட் டு டீச் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டு சில்ட்ரன் அண்ட் அடல்ட்ஸ் வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கேஜி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்டிங் ஓவர் 130,000 அவுட் பேஷண்ட் அண்ட் 10,000 இம்பேஷன்ட் எவ்ரி இயர் யூ வில் ஹாவ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கிளினிக்கல் கேஜி ஹாஸ்பிட்டல் வில் ஹாவ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கிளினிக்கல் டேட்டா ஆன் த டயக்னோசிஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ரிசல்ட்ஸ்
This experience indeed can become the foundation for designing preventive healthcare system. As an immediate preventive healthcare system, the doctors and nurses of KG Hospital can give some of their time as teachers to the patient, family, and friends. Since every patient in KG Hospital will be visited by a relative, number of relatives and friends. Hence, I suggest the participant of this event to become the teachers to brief the relatives and the friends of the patient and explain how the disease was caused, how it can be prevented through lifestyle changes. My greeting to the doctors, house surgeons, medical students, and synergistic nursing professionals participating in this important societal event. Cardiac care is a vital healthcare area for the whole world. The participants of this program have to provide leadership in bringing smiles in the face of the children and the adults by eradicating the possibility of heart ailments. When I am in this environment, I'll say a few words on the preventive healthcare is an important health mission. During the last 10 years, I have participated and addressed several conferences on coronary artery diseases, CAD, and possible solutions. Every time it is indeed a great experience to interact in this important area. During this period, I have come across a number of specialists in CAD compared to any other health area. This may be due to my having more friends in the cardiac care field, many of whom are experts in open heart surgery, bypass surgery, in interventional cardiology, and some of them in combination. I have seen and witnessed the whole mechanism of the heart surgical operations, a treatment of patients, and above all, I have interacted with many patients also. In my discussion with you today, I have highlighted some of the important problems in my paper regarding the recurrence of angina after surgery, pain after surgery, or angioplasty with multiple drug-eluting stents. While talking about stents today, research in stents has to be to compare different types of drug-eluting stents and also between the newer kinds of drug combination to be coated on stents to find a solution to the problem of late stent thrombosis. This ideal stent should be completely inert, not activate the clotting system, and it will disappear after a given period. Is it possible? Experts can make it possible. I am convinced that some of the interventional cardiologists, cardiothoracic surgeons, physicians, doctors who have the clinical data on patients are the only people who can be a great researchers. In this connection, I have presented efficacy of lifestyle intervention in preventing future heart ailments among the patients who have undergone bypass or angiography. The research finding of the research study jointly conducted by DRDO, Defense Research Development Organization, and Global Hospital Mount Abu on a lifestyle intervention on cardiac patients. You may study my paper, which will be published on my website. Now, in my view, the future of cardiology has also to give importance for prevention of cardiac diseases. Gene map of an individual may help predict susceptibility to various cardiac disorders, correction of the gene defect itself, or modifying the environment to protect against the expression of gene defect may be the future answer to the cardiovascular disorders. While discussing all aspects of cardiology, we have to recognize another potential area of research of nanoscience, which has already entered into a diagnosis and treatment of diseases, particularly relating to the brain cancer and heart. It is predicted that nanorobots will carry diagnostic probe and treatment solutions. Finally, the robots will get digested in the human system after curing the disease, since the robot is DNA-based. I have seen the Seoul Laboratories, Korea, South Korea, the DNA robot getting ready for multicentric trials. Sometimes
I feel that the world may set declare the early phase of 21st century as a century of nanoscience research and technology leading to revolution in human life enrichment and particularly in preventing occurrence of cardiac diseases. Now, I would like to recommend the following 5 suggestions for the members of KG Hospital participating in this preventive cardiology program. Number 1, carrying out research which will enable provision of totally non-invasive treatment to cardiac patients based on the convergence of nano-bio-info technologies and safe administration of a stem cell. Next one, furthering the research on gene chip for establishing the probability of occurrence of CAD on the newborn child, suggest a lifestyle intervention to be followed for the child to the parents so that the child lives in a conducive environment. Promoting the lifestyle intervention result followed by DRDO global hospital experiments on 3-dimensional approach to the heart care. Every interventional cardiologist participating in this program would have conducted the thousands of angioplasty procedures over the years. I would suggest that they should share their experience about the number of years after which a heart patient comes back with a problem after undergoing initial fitment of 1 stent, 2 stents, or 3 stents. This information will be useful for many researchers and practitioners to evolve a medical schedule and lifestyle intervention for continuous well-being of the patients. In a balloon angioplasty, many of you would have gone through certain experience of serious problem arising out of the balloon burst. I was thinking, with some smart biomaterials in sight, whether the balloon and stent together can be replaced using biosmart material without using air, which can have a higher levels of safety. The medical community may initiate and collaborate in this area of research with smart material scientists. With these words, I inaugurate the preventive cardiology program organized by KG Hospital. My best wishes to all the members of participating in this program success in their mission of creating a heart attack free society. May God bless you all, friends. Now you understood that we have listened to highly technocratic and very humanistic president. He has advised us what is preventive medicine. All the doctors in KG Hospital pledged today that we'll spend 5 to 10 minutes in teaching the patient and the relatives and the friends about prevention. Research is very essential. Many of us do not publish papers. We don't go and represent our papers in the national and international arena. Gene chips, lifestyle modifications, research is our very important activities to go. Thank you very much for attending this meeting. All of you have come on our invitation. I'm sorry we're not able to provide a place inside. Thanks a lot for all the students of KG colleges to have come here. I should specifically thank the managers of KG Hospital for doing a wonderful, wonderful organization. Give a big applause to them. We should also thank the real-time relay of this program by Polymer Channel TVs to all the public of Coimbatore, numbering about 2 to 3 lakhs of people. We thank the Vice Chancellor for having come and accepted the recognition by the KG Foundation. We thank CII Chairman Ashok Bhaktavasalam to have come here. Avantika from New York, she was very pleasant to have stayed with the Raj Bhavan, Rashtrapati Bhavan last time. Now probably she's delighted to see our president. Our most respected Bharat Ratna, APJ Abdul Kalam sir, every time you come, you change our DNA itself. We respect you, your comments, your recommendations. We'll follow it up definitely, sir. We thank the press, the print media, the Tamil and English, the TV channels for covering this program. Thank you very much. Please be seated. I request our APJ Abdul Kalam to stay in the dais for 15 seconds only for a small photograph. Please be seated. Thank you.
stand up for a national anthem. And please sing the national anthem along with the music. Shubha Naam Jaage, Tab Shubha Naam.